சார், ஏற்கனவே உலகம் பூரா அமெச்சூர் பாக்ஸிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா பாக்ஸிங்க்னு பெரிய வியூவர்ஷிப் எதுவும் இல்லையா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஷோ ஃபைட் கிடையாது. உலகத்துல பாக்ஸிங் எங்க நடந்தாலும் ஒரு எதிராளி இன்னொரு எதிராளிய நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா இங்க ரிங்ல ஏறின அடுத்த செகண்ட் பூலோகம் ஆக்ரோஷத்தோட ஆறுமுகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆறுமுகம் அதே ஆக்ரோஷத்தோட பூலோகத்தை கொல்லணும்னு நினைக்கிறான். ஏன்னா இது பரம்பரை பகை, கொலவெறி. இந்த கொலவெறியை தான் நம்ம காசாக்கும். யூ ஆர் ரைட் சார். பட் நம்ம ஏஜென்சிஸ் கிட்ட பேசினதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே. இதுக்கு வரும் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்பான்சரா கிடைக்கிறாங்க. மல்டிநேஷனல் பிராண்டுக்கு கிட்டவே போக முடியாதுங்கிறாங்க. வேர்ல்ட் மார்க்கெட்டிங் பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. வால்மார்ட்டை நம்ம நாட்டுக்கு வெத்தலை பார்க்க விற்க வந்துட்டாங்க. யூ சீ, ஒரு நாளைக்கு 100 கார் விற்கிறத விட 10 லட்சம் ஷாம்பு பேக்கெட் விற்கிறது தான் அதிக லாபம். இந்த ஜனங்க கிட்ட சாச்சே மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு இவங்க தான் ஹீரோஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி குடும்பங்கள் இருக்கு. அதுல 1 கோடி குடும்பம் ஒரு நாளைக்கு 1 கட்டு கீரை வாங்குறாங்க. 1 கட்டு கீரை விலை 5 ரூபாய் தான். ஆனா ஒரு நாளைக்கு கீரை வியாபாரம் 5 கோடி ரூபாய், மாசத்துக்கு 150 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 1800 கோடி ரூபாய். சோ கிழவிங்க விக்கிற கீரைய புடுங்கி நீ கார்பரேட் கம்பெனில வித்தா உன் லாபம் எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோ. இன்னைக்கு எல்லா குடிசை வீட்லயும் டிவி போயிடுச்சு. சோ பங்களாவை விட்டுட்டு குடிசையை தான் குறி வைக்கணும். குடிசைக்குள்ள இருந்து எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கணும். ஆனா பொறுக்கி பசங்களை ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் சார். அதானே டெண்டுல்கர் சாரி அம்சா மாதிரி கிடையாதே. அதுக்கான படிப்பும் இல்ல, அதுக்காக படிச்சவங்களும் இல்ல. இது என்ன மாதிரி உங்கள மாதிரி படிச்சவங்க பண்ற வேலை இல்ல, பண்ணவும் முடியாது. இது அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க பண்ற வேலை, அவங்களோட பழகுனவங்க செய்யற வேலை. திஸ் இஸ் மிஸ்டர் திருவெங்கடம். இவர்தான் நம்ம பாக்ஸிங் கோஆர்டினேட்டர். திருவெங்கடம். எஸ் சார். ஆறுமுகத்தையும் பூலோகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்களேன். பூலோகம் சாரும் சரி, ஆறுமுகம் சாரும் சரி, வெரி டீசன்ட், வெரி ப்ரொஃபஷனல். டெய்லி 6 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் டேபிள் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்ல டயட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் பொறுப்பு. இப்போ புரியுது சார், ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பூலோகம் அப்பா முனிசுவாமி தோத்த அவமானத்தில் தூக்கு போட்டு செத்தார். அதே மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த போட்டியும் நடக்கும். A revenge day. உண்மையான வேர்வைதான். ஒழுங்கா போட்டோ எடுத்துருவேல்ல, அவன் சினிமா நடிகன் இல்லையா? பொழந்துருவான். ஆமா, பண்ண அவனுக்கு வேர்த்திருக்கு. ஓகே, பார்த்த உனக்கே ஏன் இவ்வளவு வேர்த்திருக்கு? ஏட்டு கொஞ்சம் கோபமா இருந்தா நல்லா இருக்கும். பூலோகம் சாருக்கு கொஞ்சம் கோபமா இருந்தா நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் கோபம் வேணுமா? பூலோகம் சனிக்கிழமை யார் அடிக்க போறியோ அவனை நினைச்சுக்க. இவன் இப்படி ஓடுறான்? அவன் பேரு அறுமுகத்தாங்க. மின்னல் அடிக்கிற மாதிரி மாத்து, எரிமலை வடிக்கிற மாதிரி வேணும். சிங்கம் கத்துற மாதிரி வை. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது ஓகே? ஓகே சார். டே ஆலயம், ஆறுமுகத்தை கலைக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் கேட்டேனே, ஏதாவது யோசிச்சியா? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற இவரை கூட்டு வந்திருக்கிறேன். கூட ஏன் 1001 படத்தில் நம்பியார் சொல்லுவார் நான் பயங்கரமான வெண்ட்டு, அதுக்கு MGR சொல்லுவார் நான் பயப்படாத வெண்ட்டு. இது எங்கள் தாத்தா எழுதி கொடுத்த பஞ்சு சார். பாஜா படத்தில் ரஜினி சாருக்கு 1 தடவை சொன்னான், 100 தடவை சொன்னேன். இது எங்கள் அப்பா எழுதி கொடுத்தது சார். அடுத்து போக்கிரி படத்தில் விஜய் சாருக்கு 1 வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது எங்க அண்ணன் கொடுத்த பஞ்சு சார். முதல்ல இதுக்கு ஒரு பஞ்சு சொல்லு. ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை, பூலோகம் அடிச்சா மட்டை. வாவ் சூப்பர். என்ன அட்டை மட்டைன்னு நல்ல பஞ்சா சொல்லியா சொட்ட? புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கட்டு, பூலோகத்து மேல கட்டுங்கடா பெட்டு. சத்தியமா உனக்கு இல்ல துட்டு. யோ, இந்த கீரை பஞ்செல்லாம் வேணாயா, வேற பஞ்சு சொல்லு சார்.
சூர்யாவுக்காக ஒரு பஞ்சு வச்சிருக்கேன், அது உங்களுக்கு சொல்றேன். தானத்தில் சிறந்தது நிதானம், பூலோகத்துடன் மோதினால் மயானம். குட் சார், நல்லா இருக்க பூலோகம், உண்மையுமே நல்லா இருக்கு பூலோகம். சூர்யா கோச்சிக்க மாட்டார்ல, நானும் அவரும் ஒரே ஜிம்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆர்யாக்கு எழுதி வச்ச பஞ்செல்லாம் சூர்யாட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. பெருசா போடியா. பத்து பத்து போஸ்டரா பிரிச்சு வச்சுக்க, இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயும் ஒட்டணும். அவனை ஆறுமுகம் இதை பார்த்தானா மெர்சல் ஆயிடணும்டா அவன். ஏய் பூலோகம், மல்டி கலர் போஸ்டர் எப்படி இருக்கு? இவன் மூஞ்சி விட நல்லா இருக்குடா. அரே நான் துட்டு தரே, ஆறு ஷீட் போஸ்டர் போட சொன்னேன், நாலு ஷீட் போஸ்டர் போறோம் சொல்லிட்டாங்க. நீ இருக்கிற தைரியத்துல எல்லா இடத்துலயும் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன், வட்டியும் வரல அசலும் வரல. சண்டை முடியட்டும் சேட்டு, ஒரே நைட்ல வசூல் பண்ணி கொடுத்துறேன். அவன் வீட்டுல ஒரு இடம் கூட பாக்கி இருக்க கூடாது. எங்க பார்த்தாலும் அவனுக்கு என் முஞ்சி மட்டும்தான் தெரியணும். இந்த போஸ்டர்ல இருந்தே தகராறு ஆரம்பிக்கணும். போகலாம், பாரு பூலோகம்.